வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம பருப்பு பொடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, முதல்ல ஸ்டவ்வை பத்தச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். 10-12 பூண்டு பல்ல வந்து தோலை உரிக்காம தட்டி இப்ப சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வாசமா வரும். எண்ணெய் சேர்க்காம நல்லா வதக்கிக்கங்க. எண்ணெய் சேர்த்தோம்னா பருப்பு பொடி வந்து திப்பி திப்பியா இருக்கும், சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும். எண்ணெய் சேர்க்காம வறுத்தோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும், நல்ல மணமா இருக்கும். பூண்டு வந்து நல்லா செவக்க வறுத்தாச்சு, நல்ல மணம் வருது. இப்போ வந்து ஒரு பிளேட்ல வந்து மாத்திரலாம். இப்போ அதே பேன்ல வந்து 1 கப் வந்து தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காமலே வந்து வறுத்துக்கலாம். தீ வந்து மிதமான சூட்ல வச்சு நல்லா வந்து வறுத்துக்கங்க. கருக வறுக்க கூடாது பருப்பு பொடிக்கு. பருப்பு பொடி பண்றப்ப மட்டும் அடுப்புல வச்சிட்டு வேற வேலை பார்க்க போயிடாதீங்க. மிதமான சூட்ல வச்சு பக்கத்திலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல மணமா இருக்கும். பருப்பு வந்து நல்ல கலர் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தோரம் பருப்பு நல்லா வறுத்துட்டு இந்த மிளகு சீரகத்தை சேர்த்துக்கங்க. இப்போ 50 கிராம் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். 100 கிராம் தோரம் பருப்பு எடுக்கறீங்கன்னா 50 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. 1 கப் தோரம் பருப்புனா 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. பொட்டுக்கடலை நிறைய சேர்க்க கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, ஒரு பிளேட்ல வந்து மாத்திரலாம். இப்போ அதே பேன்ல வந்து 10-12 வந்து காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணாலும் சேர்த்துக்கங்க. நம்ம வறுக்கிறதுல எதுலையுமே வந்து எண்ணெய் சேர்க்காம தான் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். மிளகாய் நல்லா செவக்க வறுத்தாச்சு, இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து தூவிக்கலாம். அந்த சூட்லேயே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளும் தூவிக்கலாம். பருப்பு பொடிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கங்க. சூடோடு அரைக்காதீங்க, நல்லா ஆறட்டும். பருப்பு பொடி இப்போ நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப வந்து நைஸாக அரைக்காம லைட்டாக குறவரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான பருப்பு பொடி வந்து தயாராயிடுச்சு. நல்ல சுடு சாதத்தில் பருப்பு விட்டு மேலாப்பில் வந்து நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.